தொடர்ந்து சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில என்ன நிலவரம் அப்படிங்கிற விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, சாலையில தேங்கியிருந்த மழை நீர் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டதா? அங்கு என்னென்ன பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் நிச்சயமாக இது மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் தெரு தம்பையா சாலை, அந்த சாலையினுடைய சந்திப்பில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் தண்ணீர் வந்து நேற்றைய விட குறைவாக குறைந்திருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் முழுமையாக தண்ணீர் வடியாத நிலையே காணப்படுகிறது. தண்ணீர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுமையாக இந்த சாலையில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பொன்மணி காட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பகுதியில் சாலையில் குறைந்தபட்சம் 1 அடி முதல் அதிகபட்சமாக 3 அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வழியாக போக்குவரத்தும் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த சாலையில் கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு, ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு, வேறு மாற்றுப்பாதையில் அந்த பகுதியில் வந்து சாலை துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி வழியாக அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகள் இந்த வழியாக இயக்கப்படுகிறது. சாலையில் தற்போது வாகனங்கள் வந்து தண்ணீரில் தத்தளித்தபடி வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதி தாழ்வான பகுதி அப்படிங்கிற பகுதியில் பனகல் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் முழுமையாக அகற்றப்படக்கூடிய சூழலில் இந்த தண்ணீர் மெதுவாக அந்த பகுதி நோக்கி வடிந்துவிடும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த வாகனம் அப்படிங்கிறது, தண்ணீரை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கான வாகனம் அப்படிங்கிறது இந்த பகுதிக்கு கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதற்கான பணிகள் அவர்கள் துவக்க இருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அதற்கான பணிகள் அப்படிங்கிறது துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட தண்ணீர் அப்படிங்கிறது வீடுகளுக்குள்ளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி அப்படிங்கிற நேரத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தேக்கம் அப்படிங்கிறது நேற்றை விட குறைந்திருந்தாலும் கூட தற்போதும் தண்ணீர் அப்படிங்கிறது சாலையில் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது நிலவரம் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார், என்ன தண்ணி என்ன நிலையில் இருக்கு, எவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது, ஏதாவது தண்ணீர் எடுக்கப்பட்டிருக்கிறதா? தண்ணி நிறைய இருக்கு. இன்னும் ரெண்டு சைட்லையும் 4 மணி ஜங்ஷன்லயும் இருக்கு. இன்னும் தண்ணி இனிமேட்டு தான் எடுப்பாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் இப்போ ரெடியாக இருக்கு. சொல்லுங்கள் சார், என்ன தண்ணீர் இறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வந்திருக்கீங்களா? எல்லா ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கங்கே இந்த பள்ளத்தாக்குக்குள்ள இடம் எல்லாம் வந்து மோட்டர் போட்டு தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறோம். எந்த உதவி இதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கிறோம். அதாவது வந்து 134 பொறுத்தவரையிலும் சேவை வந்து மிக அருமையாக செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து தேங்கி நிற்கிறதுனால போகக்கூடிய இடம் வழி கிடையாது. ஸ்லம் போர்டில் உள்ள இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டுருக்கிறோம். இருக்கிற மோட்டர்லாம் வந்து இது வந்து நல்லா அருமையாக செய்கிறாங்க. தமிழக முதல்வர் எங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து நாங்கள் நல்லா செய்கிறோம். எந்த ஒரு சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீரை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக விவரங்களை பதிவு செய்தீங்க. நன்றி சிவமணி. பள்ளிக்கரணை பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ்நாடின் பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்பு பகுதி முழுவதுமே மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேற்று கனமழை பெய்ததன் காரணமாக தற்போது பள்ளிக்கரணை பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது மழைநீர். சாலைகளிலும் கூட தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை முழுவதுமே மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தண்ணீர் அகற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளிக்கரணை பகுதியில் முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், பள்ளிக்கரணை பகுதி தற்போது என்ன நிலையில் இருக்கிறது, விவரங்கள்? லாவண்யா, இந்த மிக்ஜம் புயலானது சென்னையை புரட்டி போட்டுக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக தென் சென்னைக்கு உட்பட்ட பகுதியான பள்ளிக்கரணை ஒரு தனி தீவாகியிருக்கிறது. குறிப்பாக பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் உள்ள நாராயணபுரம் ஏரி சாலையை மூழ்கடித்து விட்டது. குறிப்பாக 13 ஏரிகளின் உபரிநீர் கால்வாய்கள் சுண்ணாம்பு, குளத்தூர், காகிதபுரம் உட்பட பல பகுதிகளில் 5 அடிக்கு மேல் வெள்ள நீரால் நிரம்பி அந்த பகுதியில் கூடிய முழு ஆயிரக்கணக்கான வீட்டிற்குள் மழைநீர் புகுந்து விட்டிருக்கிறது. குறிப்பாக அது ஏற்கனவே ஒரு டவுன்லைன் ஏரியா, அதனால சிறிய மழைக்கும் அந்த பகுதியில் தண்ணீர் வந்துடும். நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அந்த நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி வழிந்து ஓடுவதால் அந்த பள்ளிக்கரணைக்கு செல்லக்கூடிய அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தனி தீவு போல காட்சி அளிக்கிறது. அந்த கழுகு பார்வையில அந்த காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யோகமாக ஒளிபரப்பி வருகிறது. குறிப்பாக அந்த பள்ளிக்கரணை, மேடவாக்கம், அதே போல ரேடியல் ரோட தாண்டிக்கூடிய பல்லாவரம், தாம்பரம் உட்பட பகுதியிலிருந்து எந்த பகுதியிலிருந்தும் சாலைகள்
சாலைகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த பள்ளிக்கரணையை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பார்வைகளே நமக்கு உணர்த்தும். குறிப்பாக அந்த கழுகு பார்வையில அந்த காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒளிபரப்பு இருக்குது. குறிப்பா அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஒரு ஏரி போல காட்சி இருக்கிறது அந்த பகுதி. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பேருந்துகள் மூழ்கி நிற்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. ஏறக்குறைய 8-9 அடி வரை சில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், கல்லூரி மைதானம், அதே போல ஸ்லோலைன் சொல்லக்கூடிய தாழ்வான பகுதி முழுவதும் கம்ப்ளீட்டா வந்து இதுல ஷட் டவுன் ஆயிருக்கு. அந்த கழுகு பார்வையை நமக்கு உணர்த்தும். அந்த பகுதியெல்லாம் ரெசிடென்ட் ஏரியா, ஆக்சுவலி குடியிருப்பு பகுதி அந்த பகுதி முழுவதும். ஆனா அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்திருக்குது. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட், அதாவது அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து கூட கீழே வர முடியாம இருக்கு. குறிப்பா அபார்ட்மெண்டோட அந்த பேஸ்மெண்ட் ஏரியா கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடுச்சு. குறிப்பா நேற்றைய தினம்லாம் ஆயிரக்கணக்கான கார்கள் இந்த வெள்ள நீர்ல அடித்து செல்லப்படக்கூடிய காட்டில பார்த்தோம். ஒரு குடியிருப்பு பகுதி, பள்ளிக்கரை குடியிருப்பு பகுதியில ஒரு 20-க்கும் மேற்பட்ட கார்கள் அந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டது. கம்ப்ளீட்டா அந்த பார்க்கலாம், அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிருக்கு. பல கார்கள் வந்து பாதுகாப்பா சிலர் வந்து அந்த மேம்பாலத்தை நிறுத்தி வைத்தாங்க. குறிப்பா பள்ளிக்கரணையை பொறுத்தவரை அது ஒரு சதுப்பு நில பகுதி அப்படிங்கிறதால ஏற்கனவே அந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி, நீர்நிலைகளுக்கான பகுதி அது. ஆனா எளிதுல வந்து இந்த பள்ளிக்கரணை வந்து இந்த மிக்ஜம் புயலால வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.